ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை தன்னாஸ் கிச்சன் ப்ளஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் ஒரு கொள்ளு குழம்பும் கொள்ளு பொடியும் அதிலேயே கொள்ளு ரசம் அதுக்கான பொரியல் எல்லாமே நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரே கொள்ளில் ரெண்டு மூணு விதமாக நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் டயட் கண்ட்ரோல் இருக்கிறவங்க எல்லாம் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி கொள்ளு சாப்பிட்டீங்கன்னா உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி கொள்ளு செஞ்சு சாப்பிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதில் அரைக்கால் படி கொள்ளு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஆள் கம்மிங்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அதுலேயே நான் எங்களுக்கு ரெண்டு விதமாக செஞ்சு காமிக்கிறேன் நான் இந்த கொள்ளு ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிட்டு இப்போ ஒரு சின்ன குக்கரில் நான் அதை வேக வச்சுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் ஏன்னா இது நான் வந்து கொல்லுப்பொடிக்கி கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்கணும் அதனால் நான் ஒரு முக்கால் பதத்துக்கு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் வெந்திடுச்சு நான் இப்போ அந்த தண்ணியை வடிச்சுக்கிறேன் அப்புறம் வடிச்சுட்டு நான் கொஞ்சம் மட்டும் ஒரு தட்டில் எடுத்து உணர வச்சிட்றேன் இப்போ நம்ம பொடிக்கு எடுத்த கொள்ளை நம்ம வெயில் அடிக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிலில் வச்சால் போதும் அந்த ஈரம் மட்டும்தான் காயினும் ரொம்ப வர வரன்னு காயக்கூடாது இப்போ அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்தது கொள்ளு கடையிறதுக்கு நம்ம தாளிக்க போகலாம் இப்போ அது தாளிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில இருந்தால் இருக்கும் அதனால் நான் இப்போ எங்கள் வீட்டு செடியிலையே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில பறிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ சின்ன வெங்காயம் கொத்தமல்லி சீரகம் வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் புளி தக்காளி ஒன்று எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் இந்த சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் போட்டுட்டு அந்த முழு கொத்தமல்லி எடுத்துகிட்டா இன்னும் நல்லா மனமாக இருக்கும் அதுவும் போட்டு எல்லாமே இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடும்போது கொள்ளு ரொம்ப மனமாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் தக்காளி பழம் இது எல்லாமே போட்டு நல்லா வணக்கிக்கலாம் பாரு நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து அந்த குக்கரில் இந்த புளியை தனியாக போட்டுக்குவோம் இந்த வணக்குனது எல்லாமே அந்த நம்ம கடையிறதுக்காக எடுத்து வச்ச கொல்லில் கொட்டிடலாம் இப்போ உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பாருங்கள் தாளித்து கொட்டிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர்ற அளவுக்கு விட்டுறலாம் அப்போ எல்லாமே வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம கடையிறதுக்கு பதமாக இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம அரை முக்கால் பதத்தில் எடுத்துட்டோம் பொடி பண்ணுறக்கு இப்போ மறுபடியும் ரெண்டு விசில் உடவும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து நான் கழுவி வச்சுருக்குறேன் இப்போ அந்த குக்கரில் வெந்தது எல்லாம் நம்ம மண் சட்டியில் கொட்டரலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியும் வடித்து எடுத்துக்குவோம் அப்போ தான் உங்களுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் அப்படியே வச்சு கடைஞ்சிட்டேன் நீங்கள் எந்த விதத்தில் கடைவீங்களோ அந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் ஒருத்தர் ஒரு சிலர் கீழே உட்காந்து காலில் மெட்டிட்டு கடைவாங்க அந்த கூட கடைஞ்சிக்கலாம் இல்லை ஒரு சிலரை அந்த மெஷின் இருக்குது அதில் கடைஞ்சிக்குவாங்க உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்கள் கொள்ளு பருப்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பொடி பண்ணுறதுக்கு வந்துடலாம் பாருங்கள் இந்த காஞ்சிருச்சு இப்போ அதுக்கு ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் முழு கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் எடுத்து பொடி பண்ணி அதை போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்குவோம் இப்போ அதையும் வறுத்துக்கலாம் இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அது நல்லா ஒல்லில் தட்டிக்கலாம் நீங்கள் மிக்சியில் போட்டு இது அடித்தா கசகசனாயிரும் காரல் வந்துடும் அதனால் நம்ம ஒல்லுல அப்படியே தட்டிக்கலாம் ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்குவோம் இப்போ பாருங்க நம்ம அந்த பொடி பண்ணுறக்கு எடுத்த கொல்லும் இப்போ அதுக்காக கொட்டின கலவையும் இருக்குது இப்போ வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம் இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த தாளித்த மல்லி வரமிளகாய் மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு இதுக்கு தேவையானாலும் உப்பும் போட்டு ஒரு ரெண்டு சமைச்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் அந்த மல்லி முழுசாக போட்டதுனால நம்ம அதை தனியாக அரைச்சிக்கலாம் வரமிளகாயெல்லாம் இப்போ அரைச்ச உடனே அந்த எடுத்து வச்ச ட்ரையான கொள்ளையும் உள்ளே போட்டுக்கலாம் பாருங்கள் உள்ள ஒரு வைப்பில் விட்டுறலாம் ரெண்டு மூணு விட்டு விட்டு நீங்கள் சுற்றுங்க பாருங்கள் அளவுக்கு பொடியாகிடுச்சி இப்போ பாருங்கள் எப்படி பொடியாகணும்னா நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஏதோ ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் கையிலையே எடுத்து உதிர்த்து விட்டிங்கன்னா அப்படியே பழப்பளன்னு உதுறும் இப்போ நம்ம அந்த தட்டி வச்ச வெங்காயம் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போது ஒரு ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கிட்டு அந் நம்ம தட்டி வச்சு வெங்காயம் எடுத்துக்கலாம் அதையும் போட்டு மேலே மல்லித்தழை நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் துவிக்கிட்டால் சூப்பரான கொல்லுப்பொடி ரெடிங்க இதுவும் நீங்கள் சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்க செம்மையாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம தண்ணி ஏற்கனவே வடித்து வச்சுருக்குறோம் இப்போ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் இப்போ புளி கரைச்சி வச்சேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் நல்லா கெட்டியாக கரைச்சிருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணிக்குள்ளே உப்பு போட்டுக்கலாம் தேவையானால உப்பு போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரசம் தாங்க நான் சூப்பராக இருக்கும் பச்சை கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ அந்த புளி தண்ணிக்குள் இது எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருலாம் வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள் மஞ்சள் தூள் தக்காளிப்பழம் எதுவுமே இல்லை சிம்பிள் தான் இப்போ அந்த புளி கரைச்சதை எடுத்து இந்த நம்ம வடித்து தண்ணிக்குள்ளே ஊற்றிடலாம் கொள்ளு தண்ணி இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே ஊற்றிடுவோங்க பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே வரமிளகா கருவேப்பில போல் நம்ம எப்படி ரசம் தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுக்கலாம் இப்போ அந்த கரைச்சி வச்ச ரசம் தண்ணி புளி தண்ணியும் ஊற்றிக்குவோம் கொள்ளும் புளியும் கரைச்சதை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ஒரு ஒரு ரெண்டு செகண்டு கொதிக்கட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கொதித்தா போதும் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை போட்டுக்குவோம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் கொத்தமல்லி தழையை எடுத்துகிட்டேன் இப்போ அந்த கொதித்த ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிடலாம் இதுக்கு ரசப்பொடியெல்லாம் எதுவும் தேவையில்லை அவ்வளோதாங்க ரசம் ரெடி அதுக்கு மேலேயும் நம்ம மல்லிகைத்தலை போட்டு மூடி வச்சுட்டா கமகமும் மணக்குங்க ரசம் கொள்ளு ரசம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் சளி போதெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு சளி பறந்தே போகும் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறோம் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா நீள நீளமாக அரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க இந்த நான் இந்த சைஸில் அறிஞ்சிருக்கேன் அதே மாதிரி கத்திரிக்காயும் அதே மாதிரியே நீளவாக்கில் அரிஞ்சிட்டேன் இப்போ இதையெல்லாம் அரிஞ்சு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டணும் சும்மா வச்சா அதுக்கு அறுத்து போகும் அதனால் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெய் காஞ்சொன்னு கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுக்கலாம் இதுக்கு எண்ணெய் காஞ்சொன்னே கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பூண்டு வணங்குற அளவுக்கு வணக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு எடுத்து அரிஞ்சுருக்கேன் அதான் ரெண்டு மூணு பீஸ் அது மட்டும் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வரமிளகாய் போட்டுக்கலாம் இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணுன்னே இந்த காய் அரிஞ்சு வச்சதையும் நம்ம தண்ணியிலிருந்து எடுத்து போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே வணங்கட்டும் இப்போ அந்த காயெல்லாம் மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் மேலே நிற்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இது சுண்ட அளவுக்கு வேகட்டும் பாருங்கள் நல்லாவே சுண்டிடுச்சு அவ்வளோதாங்க கத்திரிக்காய் பொரியல் ரெடி இப்போ மேலே நம்ம தேங்காய் துருவல் போட்டு எடுத்துக்குவோம் அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பருப்புனாலே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செம காம்பினேஷன் பாருங்கள் இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் கொள்ளுப்பொடி போட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொள்ளு பருப்பு கடைஞ்சது போட்டிருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் ரசம் தயிர் அவ்வளோதாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க கொள்ளு பருப்பு சாப்பிடாதவங்களும் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த கொல்லுப்பொடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ கமன்னு செமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்கட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதனோடய டேஸ்ட்டு தெரியும் இந்த மாதிரி வித்தியாசமான வெரைட்டியான டிஷ்ஷஸ் பார்க்கணும் நான் கோவை தானாஸ் கிச்சன் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்